வெல்கம் டு தமிழ் எம்சியூ ஃபேண்டம். இப்போ கரண்ட்டாக லோக்கி சீரீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நான் நிறைய வீடியோ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் பிளேலிஸ்ட்டை இந்த கார்டு ஐக்கானில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா மறக்காம ஏதாவது செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் பேண்டர் டூ வக்காண்டா ஃபார் எவர் மூவிக்கான வில்லன் நீமோர் தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாட்விக் போஸ்மேன் இறந்ததுக்கப்புறம் பிளாக் பேண்தர் மூவியோட ஸ்டோரியை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மார்வல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் பேந்தரை வந்து ரீகேஸ்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வச்சு நம்ம வந்து சாட்விக் போஸ்மேன் பதிலாக வேற ஒருத்தங்களை கொண்டு வருவாங்க நம்ம தப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிளாக் பேந்தருங்கிறது தலைமுறை தலைமுறையாக கை மாறுற ஒரு பவர் மாதிரி. ஸோ வந்து வேற யாருக்காவது அந்த இதை வந்து மாற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இதால் நம்ம வந்து கன்ஃபார்மாக என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பிளாக் பேந்தருங்கிறது வந்து யார் வந்து வக்காண்டாக்கு வந்து கிங் ஆகுறாங்களோ அவங்க வந்து பிளாக் பேந்தராகவும் ஆவாங்க. ஆனால் இதில் சம்டைம்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் பார்த்துருப்போ டிச்சாக்கா வந்து கிங்காக இருக்கும் போதே டிச்சாலா வந்து பிளாக் பேந்தராக மாறியிருப்பார். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் சம் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. நீமோர் வந்து பிளாக் பேந்தர் மூவியில் வில்லனாக வர்றதுனால மார்வலில் மியூட்டன்ஸ் வரத்துக்கு நிறையவே வந்து டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விடும்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து காமிக் புக்கில் பார்த்தீங்கன்னா நேமோ தான் வந்து த ஃபர்ஸ்ட் மியூட்டன்னு அழைக்கப்படுவாங்க. ஆனால் நீமோரை விடவே அப்பாக்லிப்ஸ் வந்து ஓல்டஸ்ட் மியூட்டன். ஆனால் ஏன் இவரை வந்து ஃபர்ஸ்ட் மியூட்டன்னு சொல்கிறாங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேமார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ்டோட கிங்கு. அதாவது நம்ம டிசிக்கு அக்வாமேன் மாதிரி நம்ம மார்வலுக்கு நேமோர்னு சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் மார்வல் வெர்ஷன் ஆஃப் அட்லாண்டிஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இட்டர்னல்ஸ் மூவி வந்து நவம்பரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவி ஆக்சுவலாக வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை தான் நமக்கு வந்து காட்ட போகிறாங்க. எப்படி வந்து இட்டர்னல்ஸ் உருவானாங்க அதை பற்றிலாம். ஸோ அதனால வந்து அட்லாண்டிஸ் பற்றி நம்ம காட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எப்படி வந்து தண்ணியில் சிங்க் ஆச்சு, எப்படி வந்து அந்த சிவிலைசேஷன் சர்வைவ் ஆச்சு, இதை பற்றிலாம் நமக்கு காட்டுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம அயன்மேன் 2 படத்துலேயே அட்லாண்டிஸை நமக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த நிக் ஃபியூரியோட மேப்பில் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயுமே காட்டியிருப்பாங்க. அக்கை நட்டாஷா கிட்ட அண்டர் வாட்டர் எர்த் குவேக்கை பற்றி பேசும்போது நமக்கு வந்து அட்லாண்டிஸை பற்றி தான் பேசுகிறாங்களோன்னு ஒரு டவுட் இருந்திருக்கும். நீமோர் வந்து நம்ம தானோஸ் மாதிரி ஒரு ஈவில் பர்சன் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீமோருக்கும் வக்காண்டாக்கும் என்ன பிரச்சனைன்னு உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இது வந்து டச்சாலா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு தடவை வந்து வக்காண்டன் கிரிமினல்ஸ் வந்து அட்லாண்டிஸ் சைடில் தப்பிச்சு போனதுனால நீமோர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிப்பாங்க. அது வரைக்கும் வந்து டச்சாலா வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, நம்ம வக்காண்டாவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே பவர் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாரு அட்லாண்டிஸை பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு தெரிய வரும் வக்காண்டா அளவுக்கு அட்வான்ஸ் ஆன டெக்னாலஜி இருக்கிற இன்னொரு இடமும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுதான் அட்லாண்டிஸ்னு. அட்லாண்டிஸ் நினச்சா வந்து வக்காண்டா கூட வார் பண்ண முடியும். மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாடுமே வந்து வக்காண்டாக்கு ஒரு த்ரெட் மாதிரியே தெரியல. ஆனால் அட்லாண்டிஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து வக்காண்டாக்கும் அட்லாண்டிஸ்க்கும் நடுவில் ஒரு பிரச்சனையாக உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளோட எம்சியூ டைம் லைனில் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. ஸோ எப்படி அவங்க ஸ்டோரியை கொண்டு வராங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.